மக்களே, பீக்கப் சேனல் அன்பும் வரவேற்கிறது. நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்க கோவில் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா சிறப்பா நடக்கும் அப்படின்ட்டு. அதாவது வியாழக்கிழமை விளக்கு பூஜை பண்ணாங்க, வெள்ளிக்கிழமை கரகம் ஜோடிச்சு வீதி உலா வரும். இது பாத்தீங்கன்னா இது வந்து சனிக்கிழமை நைட் எடுத்தது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி கரகம் வந்து ஜோடிச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுவும் தெருப்புல்லா வீதி ஃபுல்லாக போய் வந்துட்டு இந்த மாதிரி தான் நடக்கும். இதுதான் எங்கள் ஊர் செங்காலம்மன் கோவில், ஸ்லேட்டர்புரத்தில் இருக்கு இந்த ஆலயம். இங்கே பாருங்க எப்படி ஜோடிச்சிருக்காங்க பாருங்க, திராட்சை மாலை கட்டி வர்ணிச்சு. இதுதான் பதிவிளக்கு, இது சாமியோட எங்களுடைய சாமி சிலை செங்காலம்மன் ஆலயம். எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த திருவிழாக்கு ஒட்டுமொத்த திருவிழாக்கும் ஒரே ஆள் யாருன்னா இந்த பர்சன் மட்டும்தான். தனி ஒரு மனிதராக இந்த சிலேற்றுப்புற மக்களுக்கு இந்த ஆலய நிர்வாகியாக இருக்கிறாரு. ஆனால் இவருடைய பெருமையை யாருக்கிட்டையும் இவர் சொன்னதும் கிடையாது, எந்த பேனர்லேயே கூட சரி இவர் பேர் இருக்காது. ஒரு சின்ன இன்டர்வியூ பார்த்துடலாம் அவருக்காக. வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்கள் பேர் சொல்லுங்க சார். பேர் தீபன், மயிலாப்பூர். எப்படி நீங்கள் இளம் வயதிலேயே இந்த திருவிழா நடத்தணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? காலேஜ் படிக்கும் போது 2003 இந்த ஊரில் இருந்து எடுத்தாங்க, கணிகளுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2004 இன்னும் அந்த கோவில் அப்படியே பாய்ஞ்சு போயிருந்தது. அதுக்கப்புறம் நண்பர் ஒருத்தர் இருந்து ஒரு 2 வருஷம் பண்ணார், அவரோட போக்கு சரியிருந்தனால அதுலேருந்து நான் தொடர்ச்சியாக இதை எடுத்துருக்கேன். இது 14வது வருஷம், அதாவது என்னோடய பள்ளி பருவத்து காலேஜ் பருவத்துலேருந்து இது 14வது வருஷம். இப்போ வந்து இது டோட்டல் வருஷம்னு பார்த்தா 134, அடுத்த வருஷம் 135ன்றப்போ பிரம்மாண்டமாக பண்ணோம். என்னோடய ஆசையே இந்த கோவிலை கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும். ஒட்டுமொத்த சிலேற்றுப்புறத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மை விளைவிக்கிற வகையில் கும்பாபிஷேகம் பெருசாக பண்ணி ஒவ்வொரு மக்களும் கலசம் கொண்டு வந்து இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யணுன்றது என்னோடய ஆசை. அது கண்டிப்பாக கூடிய விரைவில் செய்வன்றது எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுல ஒரு நாள் நிறைய வரும் சரிங்களா. கண்டிப்பாக இந்த அம்மனுடைய அருளும் கிடைக்கும், இந்த பொதுமக்களுடைய வாழ்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மயிலாப்பூர்லேயே மிக பழமையான கோயில் இதுவும் ஒன்று, அதனால் இந்த அம்மனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இதை இந்த நிகழ்ச்சி மூலமாக காண்ற மக்கள் எப்போ வேணாலும் இந்த கோயிலுக்கு வரலாம். சரிங்க சார், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில். சரி, இதுதான் வந்து தேர், செங்காலம்மன் தேர். இந்த தேர் முழுவதுமே இந்த யானை பொம்மை வந்து மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா, அந்த மொச்சக்கொட்டையில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வருஷம் ஏதாவது புதுசாக வெரைட்டியாக தான் பண்ணுவாங்க. இந்த தடவை இந்த மொச்சக்கொட்டையில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கவே எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிராணி அஞ்சலி பண்ணுவாங்க, தூபாஞ்சலி பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் காமிச்ச அந்த மொச்சக்கொட்டை. அடுத்தது சாமிக்கு முதல்ல டிஸ்ட்ரிலாம் சுற்றி போடுவாங்க. இதுதான் தூபாஞ்சலி பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் முதல்ல என்ன பண்ணுவாங்க, தேர் எடுத்து மடி இந்த மாதிரி மரியாதைலாம் பண்ணிவிட்டு சாமிக்கு பண்ணிட்டுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அர்ச்சனை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தராக அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர் கிளம்பும். இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா தேர் இழுக்க ஆரம்பிப்பாங்க. தேர் இழுத்து முடித்ததுமே எப்படின்னா எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே வந்து சுற்றிட்டு வந்து கடைசியாக கோவிலாண்டே வந்து நின்றுடும். நிறைய தார தப்பட்டைகள் இதெல்லாம் வச்சு கோலாகலமாக பண்ணுவாங்க, பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க திருவிழா. பார்க்கவே ஒரு கண்ணு பத்தாது,
ஏன்னா ரொம்ப ரசிக்கிற அளவுக்கு இருக்கும், ரொம்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே ஒன்றா, இந்த திருவிழாவில் மட்டும்தான் எல்லாரையும் ஒன்றா பார்க்க முடியும். எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இந்த மக்கள் எல்லாருமே அந்த ஒரு நாள் தான் கூடுவாங்க. அந்த கூடுற திருவிழா தான் எங்களுடைய செங்காலம்மன் தேர் திருவிழா. இதோடு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.